சசிகலா ஜெயலலிதாவின் உடன்பிறவா சகோதரியான கதை. அத்தியாயம் 7. அதிமுக என்ற மாபெரும் கட்சிக்குள் சீனியர்களையும் ஜெயலலிதாவையும் மோதவிட்டு எம்ஜிஆர் ரசித்துக் கொண்டிருந்தார். ஆனால் இதே ஆயுதத்தை ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு எதிராக கையில் எடுத்தார். ஜானகி ஜெயலலிதாவுக்கு எதிராக கையில் எடுத்தார். சசிகலாவும் நடராஜனும் இன்னும் நூதனமாக எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஜானகி ஆகிய மூவருக்கும் எதிராக அவ்வப்போது எரிந்தனர். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், எல்லோரின் ஆயுதங்களும் அதனதன் இலக்கை சரியாக வீழ்த்தி வெற்றியை கொடுத்தன. எம்ஜிஆருக்கு மட்டும் வேதனையை கொடுத்தன. ஜெயலலிதா எம்ஜிஆரை நோக்கி எரிந்த ஆயுதம் எது? ஜெயலலிதா ஒருமுறை அமெரிக்கா கிளம்பினார். அரிதாக அவர் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்களில் அதுவும் ஒன்று. போகும்போது வருமான வரி நடைமுறைகளை சமாளிக்க நான் ட்ரீட்மெண்ட்காகவே அமெரிக்கா போகிறேன் என்று வருமான வரி அலுவலகத்திற்கு கடிதம் கொடுத்து விட்டு போனார். இந்த விவகாரம் வெளியில் கசிந்து ஜெயலலிதாவுக்கு விபரீதமான நோய் என்று திமுக பத்திரிகையான முரசொலியில் செய்தி வந்தது. ஜெயலலிதா எம்ஜிஆரை உலுக்கி எடுத்தார். இந்த செய்தியை பரப்பியவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தார். ஜெயலலிதாவின் ஆத்திரத்திற்கும் ஆர்ப்பாட்டத்திற்கும் அவசியமே இல்லை. ஏனென்றால் முரசொலியில் வெளியாகி இருந்த அந்த செய்தி ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை அதிகம் வேதனைப்படுத்தியிருந்தது. விசாரணையில் இறங்கினார் எம்ஜிஆர். ஜெயலலிதாவின் கடிதத்தை டீல் செய்த அதிகாரிகளை எம்ஜிஆர் டீல் செய்தார். அதில் ஒரு அதிகாரிக்கு வேலையே போனது. ஆனாலும் கூட எம்ஜிஆருக்கு சமாதானம் ஏற்படவில்லை. அந்த கடிதம் தொடர்பான தகவல்களில் ஏதோ ஒரு தவறு ஒளிந்திருப்பதாக அவர் உள்மனம் சொன்னது. கடிதம் வெளியிட்டவர்களை கண்டுபிடித்து விட்ட எம்ஜிஆரால் வெளியிட சொன்னவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. அதுவும் அவருக்கு உறுத்தலாக இருந்தது. சசிகலா ஜெயலலிதா மீது எரிந்த ஆயுதம். கடிதத்தை வெளியிட்டவரை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தோடு எம்ஜிஆர் இருந்தார். அதை மனதுக்குள் வைத்துக் கொண்டு ரகசிய விசாரணை ஒன்று நடத்தி கொண்டே இருந்தார். ஒரு கட்டத்தில் அவருடைய விசாரணை சசிகலாவிடம் வந்து முடிந்தது. கடித விவகாரம் எப்படி வெளியானது என்று எம்ஜிஆர் சசிகலாவிடம் கேட்டார். ஜெயலலிதா தான் கடிதத்தை வெளியிட்டார் என்று சசிகலா ஆணித்தரமாக அடித்து சொன்னார். அதோடு வருமான வரி அதிகாரி ஒருவர் போயஸ் தோட்டத்திற்கு வந்து போன விவரங்களையும் எம்ஜிஆரிடம் தெளிவாக சொன்னார். சசிகலாவின் பதிலில் எம்ஜிஆரின் கேள்விகள் அனைத்திற்கும் பதில் இருந்தது. ஆடிப்போனார் எம்ஜிஆர். தான் கற்றுக்கொண்ட அரசியலில் இப்படி ஒரு பாடம் சொல்லித்தரப்படவில்லையே என்று மிரண்டு விட்டார். இந்த தகவலை எம்ஜிஆருக்கு சொல்லிவிட்டு அதற்கு உபகாரமாக பட்டி வீரன் பட்டியில் தனக்கு வேண்டப்பட்ட ஒருவருக்கு சசிகலா மெடிக்கல் சீட் ஒன்றை வாங்கி கொண்டார். அதன் பிறகு 3 நாட்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை சந்திக்கவில்லை. கடித விவகாரத்தில் நாடகமாடிய ஜெயலலிதா மீது அவர் கோபத்தில் இருந்தார். அதன் பிறகு வழக்கம் போல் மாம்பழம் அலுவலகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சந்திப்பு நடைபெற்றது. ஜெயலலிதா மீதான எம்ஜிஆரின் கோபம் அவ்வளவுதான். திசை திருப்பிய நடராஜன். PRO-ஆக இருந்த நடராஜன் பதவி உயர்வுக்காக போராடி கொண்டிருந்தார். நடராஜன் பணிபுரிந்த துறையின் அமைச்சராக அப்போது இருந்தவர் RM வீரப்பன். அவருக்கு நெருக்கமானவர் தாய் பத்திரிகை ஆசிரியரான வளம்புரி ஜான். அதனால் நடராஜன் அடிக்கடி வளம்புரி ஜானை சந்தித்து எனது பதவி உயர்வுக்காக RMவியிடம் பேசுங்கள் என்று கோரிக்கை வைத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் ஏனோ நடராஜனின் கோரிக்கை ஏற்கப்படவில்லை. அப்போதே RM வீரப்பன் நடராஜனை கணித்திருந்திருக்க வேண்டும். ஆனால் தன் கோரிக்கையை RMவிக்கு கொண்டு செல்லாமல் வளம்புரி ஜான் தான் முட்டுக்கட்டை போடுகிறார் என்று புரிந்து கொண்டார் நடராஜன். அதனால் நடராஜனின் கோபம் வளம்புரி ஜான் மீது திரும்பியிருந்தது. கோபத்தை தீர்த்து கொள்ள நடராஜனுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கடித விவகாரத்தில் கிடைத்தது. ஜெயலலிதாவை சந்தித்த நடராஜன் கடித விவகாரத்தை வெளியிட்டது நீங்கள்தான் என்று வளம்புரி ஜான் எம்ஜிஆரிடம் சொல்லிவிட்டார். அதனால்தான் எம்ஜிஆர் உங்கள் மீது கோபமாக இருந்தார் என்ற ஒரு தகவலையும் சொன்னார். இப்போது ஜெயலலிதாவின் கோபம் வளம்புரி ஜான் மீது திரும்பியது. வளம்புரி ஜானை வார்த்தைகளால் எரித்துவிட்டார் ஜெயலலிதா. எம்ஜிஆரை பொறுத்தவரை கடித விவகாரத்தில் வெளியில் விட்டது ஜெயலலிதா. ஜெயலலிதாவை பொறுத்தவரை இந்த விவகாரத்தில் தன்னை எம்ஜிஆரிடம் போட்டு கொடுத்தது வளம்புரி ஜான். 2 வில்லங்கமான புரிதல்களுக்கு இடையில் சசிகலா நடராஜன் இருந்தனர். போயஸ் தோட்டத்தில் ஜெயலலிதாவுக்கும் ராமாவரம் தோட்டத்தில் எம்ஜிஆருக்கும் விசுவாசமானவர்களாகவும் சசிகலா நடராஜனின் பயணம் தொடர்ந்தது.